ஹலோ கைஸ், நம்மளை சுற்றி பலவிதமான பூச்சிகள் தேனிகள் பறக்குது. இதுகளோட சின்ன சைஸ்னால நம்ம இதுகளை பெருசாக கவனிக்க மாட்டோம். ஆனால் இந்த கவனக்குறைவால் சில சமயத்தில் ஆபத்தான பூச்சிகளையும் நம்ம புறக்கணிப்போம். இதோட விளைவு, இந்த பூச்சிகள் நம்ம உடம்புல பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பூமியில ஆயிரக்கணக்கான ஆபத்தான பூச்சி இனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம அதில் இருக்கிற 15 ஆபத்தான பூச்சிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பூச்சிகள் நம்மளை கடிச்சா நம்ம உடல் வீக்கமடைகிறது மட்டும் இல்லாமல் பல நாட்கள் விஷம் கலந்திருக்கும். இதனால நம்ம அதுல இருந்து மீள முடியாமலையும் கவனக்குறைவுனாலையும் மரணத்தை கூட ஏற்படுத்தும். அப்படி அந்த 15 ஆபத்தான பூச்சிகள் என்னென்ன, வாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ விழிப்புணர்வு நிறைந்த விஷயங்களை சொல்ல போகுது, ஸோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 15வதா, டியர் டிக். இது ஏதோ ஒரு வகையான மான் இனம்னு நினைக்காதீங்க, இது உண்மையிலேயே ஒரு பூச்சி, அதாவது மான் உண்ணி. இது ரொம்ப ஆபத்தானது இல்லைனாலும் இதோட கடி லைம் நோய்களை பரப்பும் ஒரு முக்கியமான சோர்ஸ். இந்த நோயினால பாதிக்கப்பட்டு இறந்தவங்க குறைவுனாலும் இந்த நோய் நீண்ட காலத்துக்கு தலைவலி, காய்ச்சல், முட்டு விரைப்பு, உடல் வலி மற்றும் இதய பிரச்சனையை ஏற்படுத்தும். மேலும் இந்த நோய்க்கு எந்த மருந்தும் உடனடி விளைவு கொடுக்காது, கொஞ்ச காலம் கழிச்சு மெதுவா அதுவே தன்னால முடிஞ்சாதான் உண்டு. இருந்தாலும் இந்த நோயை எவ்வளவு நாள் தாங்க முடியும்? அடுத்ததா, திக் டெய்ல்ட் பிளாக் ஸ்கார்பியன். தேளுகள் எப்போதும் ஒரு ஆபத்தான உயிரினம். இது கொட்டிச்சுன்னா இதோட விஷம் உடனே ஒரு போதை உணர்வை தரும். அதுலேயும் இந்த தேள் மிக ஆபத்தான இனம் மற்றும் இது தென் ஆப்பிரிக்காவோட பாலைவனத்துல தான் அதிகம் பார்க்க முடியும். இந்த தேள்னால பாலைவனத்தோட மண்ணுக்கடியில ஈஸியா ஒளிஞ்சிக்க முடியும். இதனால அந்த வழியா நடந்து போகும் விலங்குகள் இதை பார்க்க முடியாது. இந்த தேள்கள் ஏதாவது ஒரு உயிரினத்தை தாக்கும் போது தன்னோட வாழ்ல இருக்கும் விஷத்தை அந்த உயிரினம் மேல செலுத்தும். அப்படி ஒருவேளை இதோட கொட்டில இருந்து தப்பிச்சாலும் இதோட விஷம் நம்ம தோல் மேல பட்டா கூட பயங்கர எரிச்சலை உண்டாக்குமாம். இதோட விஷம் நம்ம உடல்ல ஏறிச்சுன்னா மயக்கத்தை ஏற்படுத்தும். கொஞ்ச நேரத்துல சரியான சிகிச்சை கொடுக்கப்படலைன்னா மரணம் கூட ஏற்படலாம். 13வதா, அமெரிக்கன் வாப் ஃபிளை. இது ஒரு சாதாரண ஈன்னு நினைக்காதீங்க, இது அமெரிக்காவை மிரட்டும் பயங்கரமான காட்டி. ஏன்னா இது யாரையாவது தாக்குச்சுன்னா அவங்க பாதுகாப்பா இருக்காங்களான்னு உறுதியா சொல்ல முடியாது. அமெரிக்காவில இந்த ஈ பல பேரை தாக்கிய கேசுகள் இருக்கு. அப்படி என்ன இது செய்யும்னு யோசிக்கிறீங்களா? இந்த ஈ மனிதர்கள் மேல தன்னோட முட்டையை இடும். இந்த ஈயோட லார்வே மனிதர்கள் உடலுக்குள்ள வாழும். கேட்கவே பயங்கரமா இல்ல? இந்த ஈயோட லார்வே எடுக்க சரியான மருத்துவ சிகிச்சை கொடுத்தா போதும். இருந்தாலும் சில பேர் அலட்சியமா விட்டதுனால பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, அதுவே உயிருக்கு ஆபத்தாகவும் அமைஞ்சிருக்கு. இது குறிப்பா மனிதர்களோட டிஷ்யூ, அதாவது திசுக்களை உண்ணுமாம். இதனால அத்தியாவசிய உறுப்புகள் வேலை செய்யறது கூட நின்னுவிடும். அடுத்ததா, ஹவுஸ் சென்டிபீட். இப்ப படத்துல பாக்குற மாதிரியே இதுவும் ஆபத்தானதுதான். இது தரையில ஊர்ந்து போகும்போது யாரையாவது கடிச்சா அந்த வலி பல நாட்களுக்கு இருப்பது தெரியும். அதுவும் கடிச்ச இடத்துல வீக்கம் ஏற்படும், சிவந்த நிறத்துல வலியும் இருக்கும். எந்த ஒரு மருந்தும் உடனே இது மேல செயல்படாது. அதாவது வலியை குறைக்கும் எந்த மருந்தும் உடனே வலியை குறைக்காது. சோ நடக்கும் போது கவனமா இருங்க. காடுகளை தவிர எல்லா வீடுகளிலும் இது இருப்பதால் நீங்க நடக்கும்போது முன்னாடி மட்டும் இல்ல எல்லா திசைகளையும் சுத்தி பார்த்து கவனமா நடங்க. அடுத்ததா, புல்லட் ஆன்ஸ். இந்த எறும்பு எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால பெருசா பயம் இல்லைனாலும் இது எறும்பு வகையிலேயே ரொம்ப மோசமானது. உலகில் பல வகையான எறும்புகள் இருந்தாலும் இந்த புல்லட் எறும்பு வட அமெரிக்காவின் அடர்ந்த காடுகள்ல பார்க்க முடியும். இதோட பேர் புல்லட் ஆண்ட்டுன்னு வர காரணம் இதோட கடிதான். இது கடிச்சா யாரோ உங்களை துப்பாக்கி தோட்டானால சுட்ட மாதிரி உணர்வீங்க. மேலும் கடிச்ச இடத்துல 24 மணி நேரம் தொடர்ந்து வலிச்சுக்கிட்டே இருக்குமாம். இந்த வலி தாங்க முடியாதது. இதனால தூக்கத்திற்கு எந்த மருந்து சாப்பிட்டாலும் தூங்க முடியாது. சில சமயத்துல வலி தாங்க முடியாத அளவுக்கு இருப்பதனால இந்த வலியை நிறுத்த பாதிக்கப்பட்ட இடத்தை துண்டிச்சா போதுங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்குமாம். 10வதா, ஜெயிண்ட் ஜாப்பனீஸ் ஹார்னட். இது ஒரு ஆபத்தான உயிரினமா இருந்தாலும் இதுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு, யாரையும் தேடி போய் கடிக்காது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இதை யாரையாவது நோண்டுனாலோ இல்ல ஆபத்துல இருப்பதா உணர்ந்தாலோ இது ஒருவரை தாக்கும். ஆமாங்க, யாராக இருந்தாலும் அவங்கள தற்காத்து கொள்ளும் உரிமை அவங்களுக்கு உண்டு. மிச்ச பூச்சிகளை விட தோற்றத்திலும் குறைவான ஆபத்தானது. ஏன்னா இது ஒரு தடவை கொட்டினால் ஆரோக்கியமா இருக்கிற எந்த ஒருவருக்கும் கடுமையான வலி ஏற்படும். இதுக்காகவே இது ஆபத்தான பூச்சி பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. 9வதா, கிசிங் பக். பார்க்க சாதாரணமா இருந்தாலும் இது மிக ஆபத்தான ஒரு பூச்சி. இது பொதுவா அமெரிக்காவில தான் அதிகம் காணப்படும். இது கடிச்சா சகாசுங்கிற பாராசைட்டை நம்ம உடலுக்குள்ள செலுத்தி மாரடைப்பு, ஸ்ட்ரோக் போன்ற நோய்களை உண்டாக்குமாம். இது வரைக்கும் 80 லட்சம் மக்களை அமெரிக்காவில தாக்கியதாக சொல்லப்படுது. 8வதா, செட்சே ஃபிளை.
அமெரிக்காவில் காணப்படும் இந்த பூச்சி மிகப்பெரிய சைஸ்ல இருக்கும். இந்த பூச்சி கடிச்சா வலி ஏற்படுறது மட்டும் இல்ல, கடித்த நபருக்கு மயக்கத்தை ஏற்படுத்தும். இதுக்கு டிக்டிக் ஃபிளைன்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த பூச்சி யாரை கடிச்சாலும் அந்த நபர் வலியோட நீண்ட நேரம் சுயநினைவு இல்லாம இருப்பாங்க. அப்படி ஒருவேளை அவரை நினைவுக்கு கொண்டு வர முடியலன்னா அவர் கோமா நிலைக்கு கூட போகலாம். இப்ப புரியுதா இந்த பூச்சி ஏன் ரொம்ப ஆபத்தானதுன்னு? ஏழாவதா ஃபயர் ஆன்ட்ஸ். அட, இது நம்ம வீட்டில் ஓடும் சித்தரும்புன்னு யோசிப்பீங்க. சித்தரும்புல மொத்தம் 200 வகை இனம் இருக்கு. அதுல இந்த ஃபயர் ஆன்ட்ஸ் தான் மிக ஆக்ரோஷமான இனமாக சொல்லப்படுது. இது உலகம் முழுக்க இருக்கு. தப்பித்தவறி ஏதாவது ஒரு உயிரினம் இதோட குழிக்குள்ள போனாலோ அது உடனே தன்னோட மிகப்பெரிய ராணுவத்தை வச்சு தாக்கும். இதோட கடி பயங்கர எரிச்சலையும் தாங்க முடியாத வலியையும் ஏற்படுத்தும். இதோட கடி வலி மற்றும் அரிப்பை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அலர்ஜி இருந்தால் நெஞ்சு வலி, வாந்தி, மயக்கம், வீக்கம் ஏன் மரணத்தை கூட உண்டாக்கலாம். ஆறாவதா பிரவுன் ரெக்ளூஸ். இந்த சிலந்தி பார்க்க எப்படி ஆபத்தானதா இருக்கோ அதே மாதிரி தான் இது ஏற்படுத்தும் காயமும். இதோட நெக்ரோட்டிக் வெனம் உடல்ல இருக்கும் ஸ்கின் செல்ஸை சேதப்படுத்தும். இதனால இது கடித்த உடனே மருத்துவ சிகிச்சை ரொம்ப முக்கியம். இது பொதுவா தென் அமெரிக்காவில தான் அதிகம் காணப்படும். இதோட கடி நம்ம உடல்ல பல மாதங்களுக்கு தசை புண்கள், உடல் வலி ஏற்படுத்தும். இந்த புண்கள் பல மாதம் இருந்தபடியே தொடர்ந்து வலியை கொடுத்துக்கிட்டே இருக்குமாம். இந்த சிலந்தி பூச்சி ரொம்பவே ஆக்ரோஷமானதாக சொல்லப்படுது. அஞ்சாவதா சிஎஃப்ஓ ஆன்ஸ். இந்த எறும்புகள் சாதாரண எறும்பை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுகளோட தாக்குதலை நினைச்சு கூட பார்க்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஆபத்தானது. இது சென்ட்ரல் மற்றும் ஈஸ்ட் ஆப்பிரிக்காலையும் ஏசியாலையும் அதிகம் தென்படும். பாக்குறதுக்கு சின்னதா ஈஸியா காலால மிதிச்சு கொள்ற மாதிரி இருந்தாலும் இந்த எறும்புகளோட கடி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதாவது உங்க தோலை பிச்சு எடுக்கிற அளவுக்கு இந்த எறும்பு கூட்டம் கூட்டமா ஒரு உயிரினத்தை தாக்குமாம். அதோட கடியில இருக்கும் விஷம் அதிக வலியை ஏற்படுத்தி அந்த உயிரினத்தை ஊனமாக்கி கொன்று விடுமாம். நாலாவதா ஆப்பிரிக்கன் ஹனிபீஸ். ஒரு தேனி நம்மளை சுத்தி வந்தா அது கடிக்க கூடாதுன்னு பயப்படுவோம். ஏன்னா ஒரு முறை அந்த தேனி கொட்டுச்சுன்னா அது கடுமையான வலியையும் வீக்கத்தையும் கொடுக்கும். அதுவே ஆப்பிரிக்கன் அனிபீஸ் விஷயத்துல ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா நீங்க அதோட கூட்டத்தை கொஞ்சம் தொந்தரவு செஞ்சாலும் முழு தேனி படையை உங்களை கடிச்சு தாங்க முடியாத வலியை ஏற்படுத்தி மரணத்தை கூட உண்டாக்கும். மூணாவதா பிரேசிலியன் வேண்டரிங் ஸ்பைடர். இந்த 8 கால் சிலந்தியான பிரேசிலியன் வேண்டரிங் ஸ்பைடரை கண்டா பிரேசில் மக்கள் அலறி அடிச்சு ஓடுவாங்களாம். ஒன்னு, இது வீடு முழுக்க வலைகளை உருவாக்கி வீட்டை நாசம் பண்ணும். ரெண்டாவதா, இது மனிதர்களை கொல்லக்கூடிய விஷம் உள்ளது, குறிப்பா குழந்தைகள். இந்த சிலந்தி சென்ட்ரல் மற்றும் சவுத் அமெரிக்காவில அதிகம் காணப்படும். இதோட விஷம் நல்ல ஆரோக்கியமான பெரியவங்களை கூட வலியுடன் கொல்லக்கூடிய திறன் கொண்டது. ரெண்டாவதா எல்லோ ஃபீவர் மஸ்கிட்டோ. நம்ம லிஸ்ட்ல ரொம்ப பிரபலமான கொசுவோட பேர் வந்த உடனே டெங்கு, சிக்கன் குனியா, ஜிகா மற்றும் எல்லோ ஃபீவர் தான் நினைவு வரும். கொசுகள் பொதுவா உயிருக்கு ஆபத்தானது இல்லைனாலும் இந்த கொசுகள் தான் டெங்கு, சிக்கன் குனியா மாதிரி கொடிய நோய்களை பரப்புவதற்கான ஒரு முக்கிய காரணம். அதனாலதான் இந்த கொசுகள் ரொம்ப ஆபத்தானதாக சொல்லப்படுது. தேங்கி நிற்கும் தண்ணீர்ல கொசுகள் இனப்பெருக்கம் செய்தாலும் இது விடிய காலையிலையும் பொழுது சாயும் போது தான் அதிகம் கடிக்கும். ஒன்னாவதா ராட்ஃபிளீஸ். இந்த பிளேகுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்க பல வருடங்கள் எடுத்தது. இந்த பிளேக் 1347 பல மில்லியன் கணக்கான மக்களை கொன்றது. இன்றைய கொரோனா மாதிரி அந்த காலத்துல மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியது. இந்தியா மட்டுமில்ல, ஈரோப்பிலையும் 1/3 மக்களை இந்த பிபோனிக் பிளேக் மற்றும் அதோட பாக்டீரியா அழித்தது. இந்த பிளேகுக்கு முக்கிய காரணம் எலிகள். பாதிக்கப்பட்ட எலிகளை கடிச்ச இந்த ராட்ஃபிளீ மனிதர்களை கடிச்சு இந்த பயங்கரமான ஆபத்தான நோயை உண்டாக்குச்சு. இதனால பல வகையான கொடிய நோய்கள் மனிதர்களை தாக்குச்சு. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த 15 ஆபத்தான பூச்சிகளை பத்தி புதுசா தெரிஞ்சிட்டீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe, signing off. நன்றி.